ஆதாரத்தை முன்வைக்கட்டும். திரு செந்தில் பாலாஜி அவர்கள் ரெண்டு துறைக்கு அமைச்சர், மின்சாரத்துறை, டாஸ்மாக் அமைச்சர். எதெல்லாம் மக்களுடைய கோபத்தை பெறுமோ அதற்கெல்லாம் மத்திய அரசு மீது ரொம்ப வசதியா பழி போடுறாங்க. நீங்க நிறுவனத்தை எவ்வளவு தூரம் லாபம் இல்லாம நடத்திட்டு நஷ்டத்துல நடத்திட்டு விலை உயர்றதுக்கு மட்டும் மத்திய அரசு ஏன் காரணம் சொல்றீங்க? நாடு 75வது சுதந்திர தினத்தை கொண்டாடுவதற்காக தயாராகி கொண்டிருக்கிறது. ஆசாதிக்கா அம்ருத் மகோத்சவ், சுதந்திர தின அமுத பெருவிழா என்கின்ற பெயரிலே நாடு முழுவதும் கடந்த ஆண்டு முழுவதும் நிறைய நிகழ்ச்சிகள், ஆயிரக்கணக்கான நிகழ்ச்சிகள் நடைபெற்று கொண்டு இருந்தாலும் கூட முத்தாய்ப்பாக வருகின்ற ஆகஸ்ட் 13 முதல் 15 வரை 3 நாட்களுக்கு ஒவ்வொரு வீடுகளிலேயும், வணிக நிறுவனங்களிலேயும், அனைத்து இடங்களிலேயும், பொது இடங்களிலேயும் தேசிய கொடியை ஏற்ற வேண்டும் என நாட்டின் பிரதமர் மரியாதைக்குரிய திரு நரேந்திர மோடி அவர்கள் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். 20 கோடி வீடுகளில் தேசிய கொடி ஏற்றுவதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசாங்கமும் மாநில அரசுகளும், இங்கு பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக கூட கட்சியினுடைய தொண்டர்கள், நிர்வாகிகள் அத்தனை பேரும் இந்த பணியில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. தமிழகத்திலே மாநிலத்தினுடைய துணைத்தலைவர் திரு கரு நாகராஜன் அவர்கள் தலைமையிலே இதற்கென்று ஒரு குழு அமைக்கப்பட்டு இன்று ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் 3 பேர் கொண்ட குழுவினுடைய கூட்டம் நடைபெற்றது. இதில் ஒவ்வொரு பூத்துக்களிலேயும் குறைந்தது 100 தேசிய கொடிகளாவது ஏற்றுவதற்கான வேலைகளை துவங்குவதற்கும், அந்த கொடிகளை எங்கு பெற்றுக்கொள்வது, எவ்வளவு கொடிகள் இதுவரை அவர்கள் ஆர்டர் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற அத்தனை தகவல்களும் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. இவை இல்லாமல் கட்சியினுடைய இளைஞரணி சார்பாக ஒவ்வொரு பகுதியிலேயும் ஒரு 2 சக்கர வாகன பேரணி தேசிய கொடியுடன் நடத்துவது என்ற ஏற்பாடும் நடந்து கொண்டிருக்கிறது. அதே போல மகளிரணியின் சார்பாக ஒவ்வொரு மண்டல் பகுதியிலேயும் மகளிர்கள் வந்தே மாதரம் பேரணி என்கின்ற பெயரிலே தேசிய கொடியை எடுத்துக்கொண்டு ஒரு பேரணியாக செல்வார்கள். அப்போது வந்தே மாதரம் பாடலுடைய முழு பாடலும், ரகுபதி ராகவ ராஜாராம் என்கின்ற பாடலும் அந்த பேரணியில் இசைக்கப்பட வேண்டும் என்கின்ற ஏற்பாடும் நடந்து கொண்டிருக்கிறது. இவை இல்லாமல் கல்வி நிறுவனங்கள் வாயிலாக மிகப்பெரிய அளவிலே தேசிய கொடி எடுத்துக்கொண்டு 75 என்கின்ற எண் வடிவிலே நிற்பதற்காகவும், பல்வேறு இடங்களில் 75 அடி உயர கம்பங்களில் ஒவ்வொரு பகுதியிலேயும் கொடிகளை ஏற்றுவதற்காகவும், இதற்கென்று சமுதாயத்தினுடைய பெரியோர்கள், பத்ம விருதுகளை வாங்கியவர்கள், பல்வேறு துறையில் இருக்கக்கூடிய கலைஞர்கள், எழுத்தாளர்கள், இம்மாதிரி ஒவ்வொரு பகுதியிலேயும் அவர்கள் இதற்காக கொடியேற்றுவதற்காக அழைக்கப்பட்டு அவர்கள் விருந்தினர்களாக அந்த கொடியேற்ற நிகழ்வில் கலந்து கொள்வார்கள். இவை இல்லாமல் எங்கெங்கெல்லாம் சுதந்திர போராட்ட தியாகிகளுடைய அவர்களுடைய பிறந்த இடங்கள் இருக்கிறதோ, அல்லது அவர்களுடைய நினைவு சம்பந்தப்பட்ட முக்கிய இடங்கள் இருக்கிறதோ, அங்கெல்லாம் அவர்களுடைய சிலைகளை தூய்மைப்படுத்தி அந்த தேசிய கொடி ஏற்றுகின்ற நிகழ்வு அந்த பகுதியிலேயும் நடைபெறுவதற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. சுதந்திர போராட்ட தியாகிகளை, அவர்களுடைய குடும்பத்தினரை கௌரவிக்கின்ற நிகழ்வும் கட்சியினுடைய சார்பாக நடந்து கொண்டிருக்கிறது, ஏற்பாடாகி கொண்டிருக்கிறது. அதற்காகத்தான் இன்றைய கூட்டம் நடைபெற்றது. அதாவது நாட்டுக்கு இதுவரை இல்லாத அளவிற்கு ஒரு மிகப்பெரிய வருமானத்தை 5G ஏலம் அப்படிங்கிறது கொடுத்துருக்கு. திரு ராஜா அவர்கள் இதற்கு முன்பாக அவருடைய பெயரே வந்து அடைமொழியோட 2G வர்ற பேர் தான். கிரிமினல் வழக்கில் அவர் வந்து குற்றச்சாட்டிலிருந்து நான் விடுபட்டுட்டேன்னு சொல்லலாம், இன்னைக்கு அப்பீல் இருக்கு. ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயம், இதில் முறைகேடு நடந்திருப்பதாக உச்சநீதிமன்றமே கம்பெனியினுடைய லைசன்ஸை ரத்து பண்ணியிருந்தது. அதனால திரு ராஜா அவர்கள் ஏதை சொல்றாருன்னா அவருக்கு தான் தெரியும் எங்க வந்து தப்பு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு. அதனால அவருக்கு சொல்றோம், இந்த அரசாங்கம் 8 வருட காலமாக ஒரு சிறு குற்றச்சாட்டு கூட இல்லாமல், எந்த விதமான ஊழல் லஞ்சம் புகார் இல்லாமல் நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு வெளிப்படையான திறமையான அரசாங்கம்,
திரு ராஜா அப்படி அவர்கள் தப்பு நடந்திருக்குன்னு சொன்னாருன்னா அதற்கான ஆதாரத்தை முன்வைக்கட்டும். இல்ல அவர் சொல்றது என்னன்னா ஏற்கனவே 5 லட்சம் கோடிக்கு வந்து எஸ்டிமேட் வந்து வரும் எதிர்பார்த்துருந்தது இல்ல 1.50 தான் வந்திருக்கு. ஸோ இது வந்து முறையை நடத்தல அப்படின்னு சொல்லிட்டு அவர் குற்றச்சாட்டு நீங்கள் அரசாங்கம் எல்லாமே வந்து ஒரு ஓப்பன் டெண்டர் போட்டு அதுக்கப்புறம் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்களோட எல்லா விதமான தகவல்களும் வெளிப்படைத்தன்மையோடு இருக்குது. நாம் எவ்வளோ வேணாலும் இலக்கை வைக்கலாம். அதனால் இலக்கை வந்து அடைவதற்கான முயற்சியை அரசாங்கம் மேற்கொள்ளுமே தவிர குற்றச்சாட்டாக சொல்கிற அளவுக்கு இதில் ஒன்றும் இல்லை. தமிழகத்தில் மின்கட்டண உயர்வுக்கு மத்திய அரசு சொல்லித்தான் மின்கட்டண உயர்வு பண்ணுறோம் அமைச்சர் சொல்லியிருக்காரு. பாஜக மாநில தலைவர் மத்திய அரசு சொன்ன அந்த கடிதத்தை வெளியிடணும் அப்படின்னு சொல்லி பலமுறை கேட்டிருக்காரு. ஆனால் அமைச்சர் சார்பில் என்ன சொல்கிறாங்கன்னா எல்லா ஆவணங்களையும் வெளியிடுற பாஜக இதை வெளியிடலாமே அப்படின்ற ஒரு கேள்வி வச்சிருக்காரு. அடிப்படையில் என்ன புரிஞ்சுக்கணும்னா தமிழகத்தில் நாங்கள் மாநிலத்தில் சுயாட்சி நடத்தணும் இல்லை மாநிலத்தில் எங்களுக்கு அதிகமாக உரிமை வேணும் அப்படின்னு தொடர்ச்சியாக திராவிட முன்னேற்ற கழகத்திலேருந்து அரசாங்க தரப்பிலிருந்து அவங்க பேச்சுக்களில் வெளிப்பட்டுட்டே இருக்குது. ஆனால் எதெல்லாம் மக்களுடைய கோபத்தை பெறுமோ அதற்கெல்லாம் மத்திய அரசு மீது ரொம்ப வசதியாக பழி போடுறாங்க. இப்போ கூட பாராளுமன்றத்தில் நேற்று பார்த்துருக்கலாம் மரியாதைக்குரிய மத்திய நிதியமைச்சர் ஜிஎஸ்டி விஷயத்தை பொறுத்த வரைக்கும் என்ன பதில் சொல்லியிருக்காங்கன்னு. ஆனால் அதுக்கு திமுக காரங்க சொன்னது அப்பட்டமான பொய். அதனால் அவங்களோட பேச்சு அவங்களோட சொல் செயல் எல்லாமே வந்து ஆதாரம் இல்லாமல் பொய்யை அடிப்படையாக வச்சது தான். அதனால் எங்களோட மாநில தலைவர் நீங்கள் லெட்டர் வெளியிடுங்கன்னு கேட்குறாரு. அதனால் அவர் வெளியிடட்டும் அரசாங்கத்தோட ஆவணம் 28 லெட்டர் வந்திருக்குன்னா 28 லெட்டர் காப்பி கொடுங்கன்னு கேட்குறாரு. அதில் ஒன்று தவறு இல்லையே. ஒன்று ரெண்டாவது விலையேற்றுறது எல்லாமே அரசாங்க மத்திய அரசாங்கத்தோட சொல்லி தான் இவங்க விலையேற்றிட்டு இருக்காங்களா. திரு செந்தில் பாலாஜி அவர்கள் 2 துறைக்கும் அமைச்சர், மின்சாரத்துறை டாஸ்மாக் அமைச்சர். அதனால் விலையேற்றும் போது உங்களோட நிர்வாகம் நீங்கள் எப்படி வந்து அரசாங்கத்துக்கு வருவாய் கொண்டு வரீங்க, அந்த நிறுவனத்தை எப்படி நஷ்டம் இல்லாமல் நடத்துகிறீங்க, மக்களுக்கு வந்து அதன் மூலமாக என்ன சேவை இருக்கணும் அப்படிங்கிற கவனத்தை விட்டுட்டு தேவையில்லாமல் பிரதமர் மோடி அவர்களையும் மத்திய அரசாங்கத்தையும் பொம்பு கிழக்கிற வேலையை அவங்க நிறுத்திக்கணும். மத்திய அரசு நிறைய விஷயம் சொல்லுதுமா? மத்திய அரசு நிறைய விஷயம் சொல்லுது. ஒரு நிறுவனத்தை எப்படி நடத்தணும்னு சொல்லுது, சீர்திருத்த நடவடிக்கைகளை சொல்லுது. ஆனால் அதுக்கு வேண்டி நீங்கள் நிறுவனத்தை எவ்வளவு தூரம் லாபம் இல்லாமல் நடத்திட்டு நஷ்டத்தில் நடத்திட்டு விலை உயர்றதுக்கு மட்டும் மத்திய அரசு ஏன் காரணம் சொல்கிறீங்க? எத்தனை தடவை பாராட்டியிருக்காங்க மத்திய அரசு, மத்திய அரசு தமிழகத்தினுடைய மக்களுக்கு இலவசமாக தடுப்பூசியை கொடுத்துருக்கு, ஏதாவது பாராட்டு தெரிவிச்சாங்களா? மத்திய அரசு திட்டங்களில் அதிகமாக வருவாய் பெறுகின்ற மாநிலமாக தமிழகம் இருக்கு, ஏதாவது ஒருத்தர் சொன்னாங்களா? அப்போ விலையேற்றுறதுக்கு மட்டும் எதுக்கு உடனே மோடி அவர்களை இழுக்கிறார்கள்? நன்றிங்க. அவர் வெளியிட்டுங்க. நன்றிங்க.